हेलो गाइस वेलकम टू अवर चैनल நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் தட்டி விடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்துடும். மகாவலி அபிவிருத்தி திட்டம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 1970. துரித மகாவலி அபிவிருத்தி திட்டம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 1978. முதன்முறையாக ஒலிம்பிக் போட்டிகள் எப்போது எங்கே ஆரம்பிக்கப்பட்டன? 1896 கிரேக்கத்தின் ஏதென்ஸ் நகரில். இறுதியாக நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகள் எத்தனையாவது ஒலிம்பிக் போட்டியாகும்? எங்கு எப்போது இது நடைபெற்றது? 31வது ஒலிம்பிக் போட்டி. இது ரியோடி ஜெனீரோவில் 2016 இடம்பெற்றது. இவ்வருடம் எங்கே ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற இருந்தன? இது எத்தனையாவது ஒலிம்பிக் போட்டியாகும்? டோக்கியோவில் நடைபெற இருந்தது. 32வது ஒலிம்பிக் போட்டியாகும். கொரோனா வைரஸின் காரணமாக தடைப்பட்டது. ஐஓசி என்பது ஒலிம்பிக்குடன் தொடர்புபட்ட சர்வதேச அமைப்பாகும். இதன் விரிவு யாது? ஐஓசி என்பதன் விரிவு இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிஷன். இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிஷன். இலங்கையில் தொலைக்காட்சி அதாவது டிவி சேனல் ஆரம்பிக்கப்பட்டது எப்போது? 1978. இதற்கு உதவிய நாடியது ஜப்பான். உலகின் முதலாவது தமிழ் திரைப்படம் எது? காளிதாஸ். எப்போது வெளியானது? 1931 இந்த காளிதாஸ் என்ற திரைப்படம் வெளியானது. உலகின் முதலாவது அசையும் அணுமின் நிலையத்தை உருவாக்கிய நாடியது ரஷ்யா. மலேரியா என்பது எந்த நாட்டுக்குரிய சொல்லாகும்? இத்தாலி நாட்டு சொல். உலகின் மிகப்பெரிய வர்த்தக நிறுவனமான அலிபாபா நிறுவனம் எந்த நாட்டுக்குரியது? சீனா. இலங்கையில் 1939 கல்விச் சட்டத்தின்படி கட்டாய கல்விக்கான வயதெல்லை யாது? 5 வயது முதல் 10 வயது வரை. WHOவின் 2017 அறிக்கையின்படி தற்கொலை அதிகம் இடம்பெறும் நாடுகளில் முதலிடம் வகிப்பது எது? சீனா. Please be good enough to subscribe our channel and press the bell icon.